ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசி ஃபேஷன். இன்னைக்கு நாம அம்பர்லா கட் சுடிதார் டாப் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தேன், அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாம் ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த நெக் மாடல் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டிச் பண்ணி நான் வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நாம் பேக் நெக்லேயும் பார்டர் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு நான் பாருங்கள் இந்த மாதிரி க்ராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1.5 இன்ச் திக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நாம் பேக் நெக் அந்த வெளிப்பக்கமாக வச்சு நாம் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபுல் நெக்லேயும் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் கொடுத்துக்கணும். இனி நாம் ஃப்ரண்ட் நெக்கை இந்த பேக் நெக்கு மேலே வச்சு நாம் வந்து அந்த நம்ம க்ராஸ் பீஸ் அட்டாச் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து நம்ம மடக்கி எதுவுமே ஸ்டிச் பண்ணலை. அதை நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கு மேலே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசர் எதுவுமே வெளியே தெரியாமல் ஷோல்டர் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். இனி நாம் ஒரு பக்கம் ஷோல்டர் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஷோல்டரை ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம வந்து ஆல்ரெடி க்ராஸ் பீஸ் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தது மாதிரியே தான் நான் வந்து ஃப்ரண்ட் நெக் மாடலில் எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லி கொடுத்தேனோ அதே மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சு மேல் பக்கமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்டர் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து இன்னொரு ஷோல்டரில் கொண்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் ஃப்ரண்ட் நெக் போர்ஷன் முடித்தாச்சு. அடுத்தது டாட் பிடிக்க போகிறோம். டாட் பிடிக்கிறதுக்கு நாம் ஸ்டிச் பண்ண ஷோல்டரில் மிடில் நம்ம வந்து மார்க் நல்லா ஃபோல்ட் பண்ணி அதில் ஒரு 4 இன்ச் டிஸ்டன்ஸ் நம்ம வந்து மெஷர் பண்ணி அதில் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஃப்ரண்டில் 2, பேக்கில் 2 அப்படி நம்ம வந்து 4 இடத்துலையும் டாட் பிடிச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக ஷேப் கிடைக்கும். பாருங்கள், பேக்லேயும் அதே அளவு தான், 4 இன்ச் ஹைட்டுக்கு தான் நம்ம வந்து டாட் பிடிக்கிறோம். பிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், அடுத்தது நான் வந்து ஹேண்ட் போர்ஷன் ஸ்லீவ் போர்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ அதுலேயும் நம்ம வந்து இந்த 1.5 இன்ச் விட்டில் கிளாத்தை வந்து கட் பண்ணி வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உள் பக்கமாக ஸ்டிச் கொடுத்து மேல் பக்கமாக மடக்கி வச்சு ஹேண்டில் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறோம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் வீதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளோட சாய்ஸுக்கு ஏற்றாக்கில் நம்ம வந்து பார்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ரெட் கலர் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெட் கலர் பார்டரே கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கிளாத்லேயே நம்ம வந்து பார்டர் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மிடில் போர்ஷனில் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான், மிடில்லருந்து ஒரு எண்டு, அதே மாதிரி மிடில்லருந்து அடுத்த எண்டு, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகும். இல்லைனா ஒரு பக்கம் வந்து சென்டரில் வராமல், சென்டர் போர்ஷன் சென்டரில் வராமல் ஒரு சைடாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே மிடில்லேருந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு வந்து கரெக்டாக ஜாயின் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு பக்கத்துலேயும் நம்ம ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இனி அடுத்தது பாட்டத்தில் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கிளாத்து, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு பீஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கரெக்டாக கர்வ் ஷேப்பில் பாட்டம் போர்ஷன் ஸ்கர்ட் போர்ஷன் கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. ரெண்டு போர்ஷனையும் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது அந்த பாட்டத்துலேயும் நான் வந்து ரெட் கலர் பார்டர் கொடுக்குறேன். ஸோ அதுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ண மாதிரி தான் உள் பக்கத்தில் வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு மேல் பக்கமாக மடக்கி வச்சு இந்த மாதிரி பார்டர் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபுல் லென்த்துக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த நம்ம வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்குல்ல, அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சென்டர் மார்க்கிங் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி ஸ்கர்ட் போர்ஷன்லையும் சென்டர் மார்க்கிங் பண்ணிக்கலாம். மார்க்கிங் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த சுடிதார் டாப் வந்து கரெக்டாக இருக்கும், எல்லாம் ஒரு பக்கம் கோணலாக வந்து நிற்கும். ஸோ அதனால் சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இனி அடுத்தது சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட எண்டில் 1.5 இன்ச்சும் நம்மளோட ஆர்ம் ஹோல் ஜாயின் ஆகிற இடத்துல 1 இன்ச்சும் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஃபுல் லென்த்துக்கும் ஸ்டிச் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட அளவுக்கு ஏற்றாக்கில் நாம் சைடில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் போர்ஷன்னாலும் சரி, பாடி போர்ஷன்னாலும் சரி, நம்மளோட சைஸுக்கு ஏற்றாக்கில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா பாருங்கள், நம்மளோட அம்பர்லா கட் சுடிதார் டாப் நம்ம வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹசி ஃபேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.